அனைவருக்கும் வணக்கம். பிஓ எக்ஸாம் 2023 விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி தேதி 5/7/2023. அதனால் விண்ணப்பம் செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தேதிக்குள்ளாரே விண்ணப்பம் செஞ்சுருங்க. அதே போல் நம்மளுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 5/6/2023 வெளியிட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இன்னுமே இந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருந்தாங்க நோட்டிஃபிகேஷன்லேயே, ஆனால் இந்த முறை அதை மென்ஷன் பண்ணி கொடுக்காததால் நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. நான் முதல்ல தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டடீடு ஆர் ஸ்டடியிங், கடைசியாக படித்து முடித்த இல்லைன்னா இப்போ படிச்சுட்ருக்க இன்ஸ்டியூஷனில் ரெகுலராக இருந்தால் அங்கே போயிட்டு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்க. எனி ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்லாம் கிடையாது, எனி ஃபார்மேட் அவங்க கொடுக்கறது எந்த ஃபார்மேட் இருந்தாலும் ஓகே. இல்லை கடைசியாக படித்து முடித்ததில் உங்களுக்கு டிசி இருந்தாலும், நல்லா பாருங்கள், கடைசியாக படித்து முடித்ததில் டிசி இருந்தாலும் அதுவே போதுமானது. டிசி இருந்ததுன்னா அதுவே போதுமானது. ஏன்னா டிசி அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டிசி கொடுக்க மாட்டாங்க, ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு டிசி தான் கொடுத்துருப்பாங்க, அந்த டிசியே போதுமானது. இல்லை நாங்கள் இப்போ தான் படிச்சுட்ருக்கோம், எங்கள் டிசிலாம் காலேஜில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அங்கே நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும், வாங்கிக்கிங்க. இல்லை கரஸ்பாண்டன்ஸ் இல்லை அங்கே படித்தோன்னா அதற்கு பிஃபோராக நீங்கள் படித்த ரெகுலரில் படித்ததுக்கான டிசி இருந்தாலும் ஓகே தான். இல்லை அந்த காலேஜில் போயிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க, இதில் வாங்காததால் இல்லை இதில் வந்து நாங்கள் அப்லோடு வந்து மாற்றி பண்ணிட்டோம் அதனால் எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா, நாட் எலிஜிபிளில் வருமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வராது. உங்களை எந்த வித்துகளும் பண்ண மாட்டாங்க, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்லோடு பண்ணுங்கள், சரியான முறையில் செய்யுங்க. இல்லைனாலும் இல்லை நீங்கள் எல்லாருமே சரியாக தான் செஞ்சுருப்பீங்க, இல்லை மாற்றி கூட நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதனால் ஒரு பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு, அதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்போ வாங்குறது? நான் வந்து போன டிஆர்பிக்கு வாங்கினே, டிஎன்பிசிக்கு வாங்கினேனே, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளிவந்த நாள் இல்லைன்னா அதன் பிறகு நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட், அதாவது லேட்டஸ்ட்டு காண்டாக்ட்னு போன முறை சொல்லியிருந்தாங்க, லேட்டஸ்ட்டு காண்டாக்டு. நல்லா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்த தேதி இல்லைன்னா அதற்கு பிறகு. இப்போ நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது? 5/6/2023 இல்லைன்னா அதன் பிறகு நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இது எங்கே சொல்லலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் பழசை வச்சு அப்லோட் பண்ணுறதீங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை. நான் சொல்கிறது மீண்டும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் இதற்கு முன்னாடி அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்து இந்த டேட்டு ஆனார் ஆஃப்டர்னு கொடுத்துருந்தாங்க, இந்த தேதி இல்லைன்னா இந்த தேதிக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும்னு. அதான் லேட்டஸ்ட்டு காண்டாக்ட். இப்போ நம்ம கேரக்டர் சர்டிஃபிகேட்னு கொடுத்துருக்காங்க, எந்த விதமான கட்டுப்பாடும் கொடுக்கல, அதனால் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக வாங்கிக்கிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன், ஒன்றும் அதனால் குறைஞ்சி போயிட மாட்டிங்க. வாங்குங்க, இப்போ கூட வாங்கலாம், அப்ளை பண்ணாதவங்களாம் வாங்கி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைங்க நாங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டோம் பழசு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதனால் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் போன முறை பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு போய் வித்துகள்ட்டு வச்சாங்க டிஆர்பியில், ஆனால் அதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பாருங்கள், ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் அதுக்கு போய் வித்துகள்ட்டு வச்சு அவங்க மறுபடியும் சப்மிட் பண்ணியுமே அவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ளே பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு அந்த வித்துகள்ட்ட ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போ எல்லாமே நம்ம ப்ராப்பராக செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? அந்த டேட்டு, அந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் சொல்லலையே அப்படின்னா தாராளமாக அது உங்கள் விருப்பம், சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏற்கனவே இதை மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, நம்ம வாங்கிக்கிட்டால் நல்லது தானேன்னு நம்ம ஒரு நல்லதுக்கு உங்கள் ரெக்வஸ்ட்டாக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? அதனால் அந்த டேட்டு டேட்டுக்கு அப்புறம் வாங்கிறது பெட்ரு. சரி, யாருக்கிட்ட வாங்குறது? அடுத்த டவுட்டும் அது வந்துச்சு எங்களுக்கு. இப்போ யாருக்கிட்ட அங்கே வாங்குறது? நான் தெளிவாக சொன்னேன், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்குங்க, இல்லை கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்குங்க, இல்லைனா பிஜிஎஸ்என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு கேட்டோம். நம்ம இதில் சொல்லாதது தான் உங்களுக்கு வருது, மிடில் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கலாமா, எலிமெண்ட்ரி ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கலாமா, இன்னும் நோட்டரி வக்கீல்கிட்ட வாங்கலாமா, எல்லார்ட்டையும் வாங்கலாங்க. அவங்கள்ட்ட குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் ரேஞ்சில் வருவாங்களா? வருவாங்க நிச்சயமாக, கிரைண்டிங் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால் நீங்கள் இவங்ககிட்ட வாங்கியிருக்கேன் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன்னு விஷயமே இல்லை. கிரைண்டிங் யூஸ் பண்ணுற குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர் எல்லாருமே சைன் பண்ணலாம் கேரக்டர் சர்டிஃபிகேட்டில். போன முறை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த டேட்டுக்கு அப்புறம் வாங்கியிருக்கணும், அந்த டேட்டும் அந்த டேட்டுக்கு அப்புறம், ஃபாதர் நேம் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும்,
மினிமம் 2 இயர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு போட்டிருக்கு. மினிமம் 2 வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை நம்மளுக்கு அப்படி எதுவும் கொடுக்கல, அதனால் ஒரு பெண்ணிக்கு தேவையில்லை. இதெல்லாம் நல்லதுக்கு தாங்க உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த டவுட் இருந்தால் இதோட முடிச்சுக்கிங்க, சரிங்களா? இது வரைக்கும் நாங்கள் அப்லோடு பண்ணிட்டோம் அப்படின்னா வருத்தப்பட தேவையில்லை, வாங்கி வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்லோடு செஞ்சிட்டோம் முடிஞ்சினாலும் கவலை இல்லை. ஒரு லேட்டஸ்ட்டு இப்போ கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிங்க, சிவிக்கு போகும்போது கொடுத்துக்கலாம். அதனால் உங்களை எதுவுமே உங்களை வந்து எதுவும் ப்ராப்ளம் வராது, வித்துகள்னு பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இதில் எல்லாருக்கும் முடிஞ்சு. சரி, யார் நாட் எலிஜிபிள் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எலிஜிபிள் இல்லாமல் சப்ஜெக்டை வந்து அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை அப்ளை பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டை வந்து பரிட்சை எழுதியிருந்தாலோ, கடைசியாக போகும்போது நாட் எலிஜிபிளில் வருவீங்க. இந்த கம்யூனிட்டியில் கண்டிப்பாக முக்கியமானது கம்யூனிட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஃபாதர் நேமில் வாங்கின கம்யூனிட்டி கார்டு மட்டும்தான் அக்செப்ட், அதில் எஸ் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக மற்றதில் வாங்கினீங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஓசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு லிஸ்ட்டு வரும். அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், சரிங்களா? மெயின் அதாவது நீங்கள் முக்கியம் உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் மேஜர், இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். இந்த பர்சன்டேஜோ இல்லை மற்றதில் வந்து சிறு சிறு தவறுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. மேஜர் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மட்டும் அது இப்போ நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி ஹெல்ப்னு கால் பண்ணி கேட்கும்பொழுது நாங்கள் ஏன்னா இது வழக்கமாக கொடுக்குறாங்க இப்போ மட்டும், இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு டேட்டு சொல்லி இந்த டேட்டுக்குள்ளார கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும், அதில் எல்லாம் செஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முறையும் செய்வேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? அதனால் மேஜர் மிஸ்டேக் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக மறுபடி தான் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு, டெலீட் பண்ண முடியாது, மறுபடியும் அகைன் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுக்குமே ஹால் டிக்கெட் வரும். எதில் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு பரிட்சை எழுதினா போதும். ஐயோ நாங்கள் ரெண்டு எழுதியிருக்கோமே, எங்களை வந்து வேறு ஏதாவது இன்எலிஜிபிளில் போடுறோம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுமாதிரி செய்ய மாட்டாங்க. மேஜர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பாருங்கள். ஏன்னா நம்ம எடிட் ஆப்ஷனில் எந்தெந்த தகவல் எடிட் பண்ணலான்னு கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. போன முறையெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால் அதையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், நல்லா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாமே சரியாக செஞ்சுருப்பீங்க. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, யூஜி மார்க் ஷீட்டு, யூஜி ப்ரொஃபஷனல் ஆர் டிகிரி, அதேபோல் யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, இல்லைன்னா ஓவரால் மார்க் ஷீட்டு, எல்லாத்தையும் சேர்த்து சிங்கிள் PDF-ஆக மாற்றணும். இப்போ கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லாதவங்க, நான் 6 செமஸ்டர் படிச்சிருக்கேன் அப்படின்னா 6 சேர்த்து சிங்கிள் PDF-ஆக மாற்றி நம்மளுக்கு வந்து அப்லோட் பண்ணணும். கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருந்தால் அது மட்டும் போதும், ரெண்டு இருந்ததுனாலும் ரெண்டுத்தையும் இணைச்சி சிங்கிளாக தான் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அதே போல் BEd-க்கும் எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரியாரிட்டி இருந்தனாலும், அதே போல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா NOC கம்பல்சரி வேணும், அதையும் நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான், நாட் எலிஜிபிளில் இந்த சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளத்துக்கெல்லாம் யாருக்கும் நாட் எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க BLET வந்து BO எக்ஸாமுக்கு வந்து எழுதலாமான்னு. தாராளமாக BLET ஈக்குவலன் டு BA தமிழ் அப்படின்னு நம்மக்கிட்ட ஜியோ நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் வந்து அதர்ஸில் கொடுத்து நீங்கள் அந்த ஜியோ நம்பர்லாம் கேட்குற மாதிரி கேட்கும், அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு உங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து BLET தமிழ் ஈக்குவலன் டு BA தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, BLET வந்து ஈக்குவலன் டு BA தமிழ், ஏன்னா நிறையவுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸு கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து BO எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை இன்னமும் எங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக TRB ஹெல்ப்லைன் நம்பருக்கு காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, TRB வெப்சைட்லேயே நம்பர் இருக்குது, கால் பண்ணிங்கன்னா அங்கே கிளியராக சொல்லுவாங்க. ஏன்னா இன்னமும் நிறைய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அவங்களுக்கு தான் கிளியராக தெரியும். நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்லலாம், ஆனால் இறுதியானது பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிரிட்டேரியா வச்சுருப்பாங்க. அதனால் TRB ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேளுங்க, நம்பர் வந்து TRB வெப்சைட்டில் இருக்குது. அனைவருக்கும் நன்றி.